ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைம் நான் எந்த நேரத்தில் வீடியோவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:20 அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக தொடர்ந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறேன். ஆக்சுவலாக துணி இருந்தாலும் எனக்கு தைக்கிறதுக்கு மூடு இல்லை. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி உங்களை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எத்தனை ப்ளவுஸ் வந்து இதில் தைக்கணும் அப்படின்னா, 5 ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது நைட்டு நான் இந்த ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம எவ்வளோ தைக்கணும்னா 5 ப்ளவுஸு. 5 ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து டே டைமில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன், எனக்கு டைம் இருந்ததுனால. மற்ற 3 ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுக்கு வந்து டைம் இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி கொடுத்தா பார்க்குறவங்களுக்கு எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா நமக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைம் எடுத்து பண்ணுவோம் அப்படி தானே. அதே மாதிரியே தான் எல்லா விஷயமும் அப்படி தான். ஒரு வேளை மேபி அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதனால டெய்லரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அடையாளமே ஐடென்டிஃபையே இல்லாமல் போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து டெய்லரோட லைஃப்பில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா ஒரு ஃபேமஸான டெய்லருமே அடிமட்டத்தில் இருந்து தான் வருவாங்க, சரிங்களா? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. அவங்க அப்படியே இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து இப்படி மாறி இருக்காது. என்னோடய லைஃப்புமே அப்படி தான். நான் நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ் வந்து நம்ம 2 ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். அது போக இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸு, இந்த ரெட் ப்ளவுஸும் நான் ஆல்ரெடி இப்போ ஒரு நவாப்பழ கலர் வந்து காட்டினேன் பாருங்கள். ஸோ இந்த 2 ப்ளவுஸும் நைட் இப்போ 9:00 வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். ஆக்சுவலாக நான் டைம் இப்போ வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். நம்ம டைம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7:30 அந்த மாதிரி கிட்ட ஆயிடுச்சு. இதில் வந்து நெக்கு பார்த்திங்கன்னா இந்தளவு குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்கெல்லாம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. நான் இதை வச்சு தனியாகவே இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம நெக்கை மட்டும் க்ளோ அதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டாக சிம்பிளாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கை நல்லா கிராண்டாகவும் நெக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 9:00 இந்த ரெட் ப்ளவுஸும் இந்த நவாப்பழ கலரும் வந்து கொடுக்கணும். 7:30 ஆகுது. வாங்க தைக்கிறேனா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மோட்டிவேஷன் ப்ளஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல நிறைய டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கணும் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம நெக் டிசைன், பேக் நெக் டிசைன் இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலர் பட்டு சாரீ, சில்க் சாரீ இப்போ நான் ஒன்று காட்டுறேன். அந்த சாரீக்கு சிம்பிளாக ரொம்ப பிகினர்ஸ் தைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதாவது ரன்னிங் சாரீ ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு நெக் வந்து காட்டுறேன் இந்த சாரிக்கு தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பிகினர் டெய்லராக இருக்கிறீங்க, இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா ஆல்ரெடி தைச்சிட்ருக்கீங்க, மோட்டிவேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க இப்போது பேக் நெக் வந்து நம்ம அடித்து திருப்பியாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம தைக்கலை இன்னும். இதில் வந்து ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் நம்ம எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் வச்சுட்டு நெக் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அங்கங்க குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ லைனிங்கும் துணியும் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கிறேன். இப்படியே ஓபன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து வலது சைடு பீஸு. அதே மாதிரியே பேக் பீஸ்லேயும் வலது சைடு பீஸ் இருக்குள்ள, அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இதோட வெளிப்பக்கமும் இந்த பேக் பீஸோட வெளிப்பக்கமும் இப்படி வரணும். இப்படி வச்சுட்டு இந்த லைனிங்கும் லைனிங்கும் இப்படி மேலே இருக்கிற மாதிரி நமக்கு அந்த பொசிஷன் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லைனிங்க்கு நேராக இந்த லைனிங் இருக்கணும். ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச் வரணும். அதே மாதிரி இந்த துணி எங்கே வைக்கணும்னா இந்த கிளாத்தும் இந்த லைனிங்கும் ஜாயின் ஆகுது இல்லை, கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இங்கே விலகிட்டு அப்படின்னாலும் ஷோல்டர் வந்து பேக் ஃப்ரண்ட்டு வந்து ஜாயிண்ட்டு தப்பாயிரும். ரொம்ப உள்ளே வந்துட்டுனாலும் ஷோல்டர் வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்படி வச்சு இதை நம்ம இப்படி வச்சுக்கோங்க.
கரெக்டாக இங்கே உள்ளே வந்து கரெக்டாக உட்காரணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் வந்து அரேஞ்ச் கொடுத்துடலாம். லைட்டாக வந்து ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாக இருக்குதான்னு. ஓகே, இந்த மாதிரி வரணும். இது நல்லா லைனிங் எல்லாமே உள்ளே போகிற அளவுக்கு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் வரணும். இனி இதுக்கப்புறமா இதில் அமுக்கு தேவி கொடுத்துக்கலாம். அந்த நெக்கோட ஓரத்தில் எப்போதும் அமுக்கு தேவில் போடுவோம்ல அதே மாதிரியே போட்டுக்கலாம். போட்டுட்டு லைனிங் அளவுக்கு சுற்றிலும் காலிஞ்ச அளவுக்கு தைச்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷோல்டர் தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஒரு மெத்தடை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து யாராக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நூல் கிளம்பக்கூடிய ஒரு துணியில் நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா பிசுரே தெரியாமல் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஈஸியான மெத்தடு, இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஜாயின் போட போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பிகினர்ஸ் வந்து இன்னுமே சில விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமல் தான் எனக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு, அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு டைமிங் வந்து போயிட்டே இருக்குது, நம்ம 9:00 ட்ரெஸ் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ 1.5 மணி நேரம் நம்ம டைம் இருக்குது, அதுக்குள்ளே நமக்கு ஸ்டிச் பண்ணணும், ப்ளஸ் வீடியோ எடுக்கணும், ஹூக் வைக்கணும், முந்தி அடிக்கணும், இந்த மாதிரி வந்து பரபரப்பாக நம்ம வந்து வேலை பார்த்துட்ருப்போம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அந்த கிளாத் வந்து நூல் வந்து மிஷினில் வந்து இழுத்துகிட்டே இருக்குது, அதனால தான் ரொம்ப சுருங்கி தைச்ச மாதிரி இருக்கும். நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா நீட்டாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ லைனிங் வந்து இந்த மாதிரி கீழே 1/2 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு சைடு தான் வந்து ஜாயின் தேவைப்பட்டுச்சு, அதனால் ஒரு சைடு கொடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த பார்டருக்கு நேராக வர மாதிரி 1/2 இன்ச் வச்சு தைச்சிட்டு திருப்பிட்டு என்ன பண்ணுறேன், ஓரமாக வச்சு 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே லைனிங்கை ஃபுல்லாக மடக்கிட்டு அந்த பார்டர் ஓரமாக ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறதுனால நான் ஸ்டோன் எதுவுமே அடியில் வந்து ஃபிட் பண்ணலை, இதுவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது ஃபிட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அந்த எம்டி கிளாத் இருக்கிற மாதிரியே விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள், சரியாக வரும். இப்போ சுற்றிலும் நான் தையல் போடுறேன். ஆக்சுவலாக கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அதை நான் எடுக்காமலே வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். என்ன எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக அந்த நட்டுக்காலை தூக்கின மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். அவசரமாக வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால கேமரா ஆங்கிளை வந்து அப்பப்போ வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஏன்னா சில நேரங்களில் அவசரமாக வீடியோ எடுக்கும்போது எனக்கே நான் தனியாக தான் இதையும் மேனேஜ் பண்ணணும், கேமராவும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில நேரம் எனக்கே தெரியாமல் சில தவறுகள் நடக்கிறதுனால வீடியோவே சில டைம் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், நான் ஃபினிஷிங் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முந்தி அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் இடையிடையெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போ பிகினர்ஸ் வந்து எடுத்த உடனே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணோம்னா கண்டிப்பாக மிஷின் வந்து உங்களுக்கு நல்ல மிஷினாக இருக்கணும், மோட்ரு ஃபிட் பண்ணதாக இருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களாலேயும் ப்ராப்பராக பண்ண முடியும். அவ்வளோதான், நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. டைமிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற இடத்துல தான் வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் ப்ளர் ஆகுது, ஸோ அது வந்து கொஞ்சம் எடிட்டேட் ஆகும். ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். இவங்க வந்து நெக் வந்து சொதப்பினாலும் அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்லீவு. இனி வந்து இதுக்கு ஹூக் மட்டும் தான் வைக்கணும், 2 ப்ளவுஸ்க்கு நம்ம ஹூக் வச்சுருவோம். இப்போ ஹூக் வச்சுட்டு நம்ம டைமிங் பார்க்கலாம்.
டைமிங் என்னென்னா கரெக்டாக 9 மணி ஆகிடுச்சு. 9:01 ஆகிட்டு நம்ம அதுக்குள்ளே சக்ஸஸாக முடித்தாச்சு. என்னோடய பிரதர் வந்து என்னோடய சேரப் பண்ணுறதுக்காக வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் காட்டினாங்க. இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு, அந்த 9 மணிக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுனால இந்த ப்ளவுஸுமே வந்து ஊக்க வச்சு கொடுத்துட்டேன். இதுவும் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தான், ஆனால் நான் முன்னாடியே வந்து டே டைம்லேயே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நம்ம மார்னிங் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இப்போவே கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ஓகே டைம் இருக்குது, நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஹூக் மட்டும் வச்சிடலாம் அப்படிங்கிறது. ஹூக் வச்சு இந்த 3 சரியுமே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ப்ராப்பராக மடிக்கலை, சும்மா லைட்டாக தான் வந்து மடிச்சிருந்தேன். ஸோ நம்ம மடித்து எல்லாத்தையுமே வந்து அலோ ப்ளவுஸ் வந்து இவங்களோட அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. மீதி பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த பிங்க்கும் நவப்பழ கலரு சாரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து நமக்கு இன்னும் 2 சாரி பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அலோ ப்ளவுஸ் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிடுறோம். ஆனால் பேக் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமருக்கு ஃபோன் அடித்தா கஸ்டமர் என்ன சொன்னாங்க தெரியுமா, சாரி இப்போ வேண்டாம், என்னால் இப்போ வந்து வாங்க முடியாது, நான் நாளைக்கு காலையில் வந்து எல்லா சரி சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைமில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். அதாவது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் அன்றைக்கி ரொம்ப உடம்பு வந்து டயர்ட் ஆகிடுச்சு. அந்த டயர்ட்லேயே தான் வந்து ஷோல்டர்லாம் அப்படியே வந்து சொல்லப்போனால் கையை தூக்க முடியல, அந்தளவுக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலுமே வந்து ஓகே 9:00 மேலே நம்ம பண்ணிக்கலாம், ஏதாவது டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து என்ன பண்ணேன்னா கடகடன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கஸ்டமர் வந்து இப்படி சொன்னதும் என்னடா அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்கிட்டே சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து சிரிச்சுட்டே போயிட்டு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் சில நேரங்களும் நடக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 9:00 அப்புறமா அந்த ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பண்ணுறதே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் நமக்கு 2 சாரி பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் நைட்டு வந்து என்னால் அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ண முடியலை. மேக்ஸிமம் நான் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவியெல்லாம் உட்காந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன், ஏன்னா டே டைம்லேயே மேக்ஸிமம் வந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில் தான் மேக்ஸிமம் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நான் உங்களுக்கு 2 டியூப்லைட் போட்டிருக்கிறதுனால இது வந்து நைட் டைம் மாதிரியே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டைமிங் காட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில். காலையில் பார்த்தீங்கன்னா 5:18 எழும்பியிருக்கேன். ஆக்சுவலாக 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு லைட்டாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண வந்து உட்காந்துட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ இந்த டைம்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஒரு டைமிங்காகவே வந்து எடுத்துக்க மாட்டோம். நைட்டு டைம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது சமைக்கிறது இதிலே வந்து டைம் போயிருக்கும். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அதை நம்ம சொல்ல வேண்டாம். சில பேர் வந்து சோம்பேறியாக காலையில் மொபைல் நோண்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த டைமை நம்ம எவ்வளோ அதிகமாக வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. என்னையை பொறுத்தளவில் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, ஏன்னா எனக்கு வந்து வேலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நானாக ரெஸ்ட் எடுத்து டயர்டாக இருக்கேன்னு உட்கார்ந்தால் தான் உண்டு, மற்றபடி எனக்கு வந்து ஒர்க் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு நெக் டிசைன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக தச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் வந்து சொல்லித்தரேன். நெக்கோட இறக்கம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு கீழே ஒரு 2.5 வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்கை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம், ஏன்னா வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போகுது, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறதுனால கொஞ்சம் லென்த்தாக சொல்லிடுறேன். இப்போ வி நெக்குக்கு ஏற்ற மாதிரி நான் அளவுகள் வந்து குறிச்சிட்டேன், குறிச்சிட்டு அந்த வி நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான நெக்கு தான், நீங்கள் சீனியர் டெய்லர் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகினர்ஸாக இருக்கிறீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த நெக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரன்னிங் சாரிக்கு எல்லாமே நமக்கு எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிறதே டிசைன் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக க்ரீன் கலர் ப்ளவுஸ் சில்க் காட்டனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த காப்பர் கலரில் டிசைன் கொடுத்துருந்தோம்னா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் என்னென்னா ஆல்ரெடி அவங்க 8 சாரிக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க, அதுவே ஓவராலாக ஒரு காஸ்ட் வரும். அது போக இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக ப்ளவுஸ்லாம் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக இன்னும் அமௌண்ட் போகும் அப்படிங்கிறதுனால அவங்க பரவாயில்ல இதிலே ஸ்டிச் பண்ணிடுங்க, உங்களால் இதில் வந்து ரொம்ப கிராண்டாக வேண்டாம், ஓரளவுக்கு எனக்கு சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நெக்கு வந்து காலேஜில் வந்து தச்சாச்சு, இப்போ அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்குறேன்.
இப்போ லைனிங் அப்படியே உள்ளே வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு வந்து ஓரமாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆன்லைனில் ஆரி அண்ட் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸுக்குமே 1000 ரூபாய், அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாஸும் ஃபுல் கோர்ஸுக்குமே 1000 ரூபாய். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இப்போது சுற்றி லைனிங் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கையோடவே எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா கீழே எப்போதுமே நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அடுத்த 1 இன்ச் அளவுக்கு மடிப்போம்லாம், அதே மாதிரியே மடிச்சிடுங்க. இப்போது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட இறக்கம் 9 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து கீழே இறங்கும். ஆக்சுவலாக இந்த கஸ்டமருக்கு வந்து 9.5 இன்ச் வந்து கழுத்தோட இறக்கும். ஆனால் நம்ம இந்த நெக் வந்து கீழே வந்து நமக்கு கொஞ்சம் இறங்கி வர்றதுனால நான் கொஞ்சமாக வந்து மேலே ஏற்றிக்கிறேன். இப்போது இந்த கழுத்தோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் வேணும். ஆனால் ஹைட் வந்து எனக்கு பத்தலை, இதனால் ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் கொடுத்து பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாரீலேயும் இதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ரஃபாக தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், ரொம்ப ப்ராப்பராகலாம் கட் பண்ணி எடுக்கலை. லைட்டாக அந்த உள் பக்கம் மட்டும் ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல 1/2 இன்ச் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். வெளிப்பக்கமாக லைனிங்கை வச்சு உள் பக்கமாக திருப்ப போகிறோம். அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப வந்து இந்த இடத்துல வி ஷேப் கொடுக்கல, ஏன்னா கழுத்து ரொம்ப இறங்கின மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக லைட்டாக தான் ஷேப் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஷேப் நல்லா கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கழுத்து டீப்பாக போடுவீங்க அப்படின்னா தாராளமாக இதை பண்ணிக்கலாம். ஓரமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு சுற்றிலும் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வச்சு நம்ம எப்படி அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி ட்ராயிங் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பீஸஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லைட்டாக குட்டியாக டிசைன் மாதிரி அந்த பீஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச், உயரம் 2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கிறேன், மறுபடியும் அதை ரெண்டாக மடிச்சுக்கிறேன். அப்புறமா இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இப்படி உள் பக்கமாக மடக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை இந்த லைன் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அது மேலே ஃபுல்லாக வச்சு நம்ம இதே மாதிரியே பீஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த 2 கார்னர், அடுத்து இந்த 2 கார்னர், அடுத்து இந்த 1 கார்னர், இந்த கார்னர், அவ்வளோதான். அந்த லைன் மேலே ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கலர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ்லாம் வர்றதுக்கு நமக்கு டிசைன் வைக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப ரேராக தான் வைக்க முடியும். ஸ்டோன் ஒர்க் அதிகமாக பண்ணலாம், பட் ஸ்டோன் ஒர்க் வந்து இந்த கஸ்டமர் வந்து அவ்வளோவா அதிகமாக விரும்ப மாட்டாங்க, ஏன்னா சீக்கிரமாக அது ரிமூவ் ஆயிரும் அப்படின்றதுனால, அதோடய லைஃப் அந்த ஸ்டோனோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வராது அப்படிங்கிறதுனால விரும்ப மாட்டாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாகவே அந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். கெடுதில் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கலர் காம்பினேஷனோடு பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். இதில் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு ஃபிட் பண்ணும்போது இதோட லுக் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இனிதான் நம்ம இதில் டாட்ஸ் பிடிக்க போகிறோம். டிசைன் ப்ளவுஸ்க்கு எப்போதுமே நீங்கள் மேக்ஸிமம் டிசைன் வச்சுட்டு தான் டாட் பிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன் ஃபிட் பண்ணி எடுக்க போகிறோம். டபுள் லைனில் ஸ்டோன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கோட இன்னர் பார்ட்டெலாம் ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கெடித்தில் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பண்ணுறதால நமக்கு அந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நூல் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, ஸ்டோன் வந்து தூக்கிட்டு இருக்கோம், அந்த இஷ்யூஸ்லாம் இப்படி பண்ணுறதுனால வராது. இப்போ கட் பண்ணி திருப்பி இந்த டைரக்ஷனில் வைக்கிறேன், வி ஷேப்பில் வைக்கிறேன். மிஷினில் தையலை வந்து பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. மிஷினோட சைஸை பொறுத்துட்டு 3, 4, 5 அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸோட சைஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கெடித்தேல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே மேலே ஷோல்டரில் இருந்துட்டு ஒரு 1 இன்ச் கீழே இறக்கி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் எப்போதுமே நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி தான் வைக்கணும், ஏன்னா நம்ம அந்த இடத்துல சாரி போடுவோம் அண்டு பின்னு குத்தும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான். ஸோ இதே மாதிரியே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ நெக் வந்து பேக் நெக் வந்து நான் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வைக்கலை, ஒரு 1 இன்ச் முன்னாடியே கட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து சோல்டு ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டோன் தட்டும், அதுக்காக தான் நம்ம சோல்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டோனை வந்து இதில் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அந்த இதை வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து அந்த நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம்ல அதோடய எட்ஜஸில் இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்படி பண்ணும்பொழுது இந்த ஒர்க்குக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், அவ்வளோதான். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் பட்டு சரி இந்த மாதிரி சில்க் சரிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம், சரியாக வரும். க்ளூ வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கையோட கண்டிப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல் ஸ்டிச்சு போட்டு எடுத்துருங்க, நல்லா ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கும். அவ்வளோதான், ப்ளவுஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், பெருசாக கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணலை. ரொம்ப ரொம்ப நமக்கு அவசரத்துக்கு ஒரு சிம்பிளாகவும் ஒரு நீட்டாகவும் இருக்கும் லுக்கு, அவ்வளோதான். இது போக எக்ஸ்ட்ரா பேட்ஜ் அந்த மாதிரி நம்ம எதாவது ஸ்டிக் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். பட் நமக்கு அர்ஜெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நமக்கு அது ஏற்ற மாதிரி வாங்கலை அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கிறத வச்சே சிம்பிளான ஒரு டிசைன் வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ டைமிங் பார்க்கலாம், காலையில் 7:30 ஆகுது. ஆக்சுவலாக இவங்க ஒரு 10:00 தான் கேட்டிருந்தாங்க, காலையில் 10:00 தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அதுக்கு வந்து டைம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பண்ணிவிட்டு இடையில கொஞ்சம் வீட்டு வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் இடையில பார்த்துட்ருந்தேன். வீட்டு வேலைகள் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப டீப்பான வேலையெல்லாம் பார்க்க போயிட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் ஓடிடும். அதனால் ரொம்ப லைட்டான வேலைகள், இப்போது டீ போடுறது, மேக்ஸிமம் இந்த குக்கிங்கான வேலைகளை வந்து அப்பப்போ வந்து முடிச்சு வச்சேன். அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து நாட் வைக்கலாம். நாட் வந்து இப்போ ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இப்போ டைமிங் என்ன ஆகுது அப்படின்னா 7:55 ஆகுது. அதாவது என்ன எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணுறேன், அதுக்காக தான் டைமிங் வந்து அப்பப்போ காட்டுறேன். இப்போ இந்த கோல்டன் கலரில் வந்து கொஞ்சமாக வந்து பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3.5 ஆகலாம், 3.5 உயரம் வர மாதிரி 4 பீஸ் வந்து இந்த கோல்டன் கலர்லேயும், அதே மாதிரி 3.5 உயரம், 3.5 அகலம் வர மாதிரி அந்த க்ரீன் கலர் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போது ஒரு பகுதிக்கு 3 துணி வந்து நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் எடுத்து 2 அடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி 2 அடிச்சுட்டு 1/2 இன்ச் அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக காமிக்கல, நம்ம நார்மலாக பேக் ரோப்பு இதெல்லாம் தைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே தான். ஆனால் இது வந்து லேயராக வரும். அந்த லேயர் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த இதை வந்து கொஞ்சமாக வந்து சுருக்கிக்கிறேன். சுருக்கிட்டு இந்த க்ரீன் கலரை வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப கேப் விட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதாவது அந்த கோல்டன் கலர் எங்கே இருக்குதோ அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து அடுத்து க்ரீன் கலரை வச்சிங்கன்னா சரியாக வரும். அடுத்து இதே மாதிரியே அகெயின் கோல்டன் கலரை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு நம்ம டேர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரோப் வந்து முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ப்ளவுஸ் வந்து நார்மலாக போடுறத விட டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி ரன்னிங் சாரிக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறமா இனியும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கணும். கிட்டத்தட்ட ஆள் மணி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலேவே ஆயிடுச்சு. இனி நம்ம ஒரு ப்ளவுஸ் 10 மணிக்குள்ளே ஸ்டிச் பண்ணி வந்து கொடுக்கணும். இப்போ எல்லா பீஸுமே வந்து டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட ஆர்வம் தாங்க. நமக்கு சில நேரங்களில் ஆர்வம் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு டைமிங் இருக்கும். சில பேர் டைமிங் இல்லாமல் நம்மளால் தைக்க முடியல அப்படின்னு வந்து நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைமிங் நல்லா இருக்கும். அவங்களோட பொழுதுபோக்கு எல்லாம் டிவி பார்க்குறதுலேயும் ஃபோன் ஒன்றதுலேயும் தான் இருக்கும். இப்போவும் சில சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்குறது உண்டு, மொபைல் நான் அதிகமாக பார்க்குறேன் தான் ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு. பட் அதுக்கு வந்து சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் அதுலேருந்து வெளியில் வரணும். ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதோ அதை வந்து நம்ம அதிகமாக பண்ணுவோம் அப்படி தானே. இப்போது மொபைல் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்க பார்க்க நமக்கு 1 இயர் ஃபுல்லாக பார்த்தாலும் கண்டிப்பாக அது வீடியோ வந்து காட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வீடியோ இந்த வீடியோன்னு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் வெளிவரதுக்கான விஷயங்கள் தான். அதனால் அதை பார்த்து நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? நமக்கு பிரயோஜனமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பற்றி எந்த ஒரு இப்போ நமக்கு நான் ப்ளவுஸ் வந்து நம்ம அதில் உள்ள நுணுக்கங்கள்லாம் நிறைய கற்றுட்ருக்கோம் அப்படின்னா அதை பற்றி தப்பு கிடையாது. நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். ஆனால் பொழுதுபோக்கான விஷயங்களை வந்து நம்ம எப்போதுமே வந்து அதிலேயே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. பொழுதுபோக்கு தேவை தான். நம்ம எப்போவோ நமக்கு ஒரு டேயில் ஒரு 1/2 hour வந்து நம்ம பார்த்துக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் டே ஃபுல்லாக நீங்கள் அதுக்கே வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமே வந்து லைஃப்பில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஓரளவு உங்களுக்கு காமிக்கிறதுலே வந்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டைமை வந்து நிறைய பேர் எந்த விதத்தில் செலவிடுறீங்க அப்படின்னு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பொண்ணான நிமிஷம்தான். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து பார்த்து கடகடன் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஆக்சுவலாக இப்படி ஓடுறதுனால நம்ம பணம் பின்னாடி ஓட போகிறதில்ல, நமக்கான லைஃப்பில் வந்து நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஓட போகிறோம். ஓகேவா? சரி, அதுக்கு நடுவில் நம்மளோட ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:08 ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமர் வந்துடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே வந்து இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறது. எனக்கு எப்பப்போல்லாம் டைம் இருக்கோ இந்த டைம் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எப்பப்போல்லாம் எனக்கு டைம் இருக்கோ அப்பப்போல்லாம் வந்து வீட்டு வேலைகள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரிலாம் மாற்றி வந்து பார்த்துப்பேன். உங்களோட எய்மை நோக்கி லைஃப்பில் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே மற்ற விஷயங்கள் அதாவது மேக்ஸிமம் உங்களே நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு டைமே இல்லைப்பா, மொபைல் பார்க்குறதுக்கே டைம் இல்லை அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ டெய்லரிங் தான் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். மற்றவங்க வந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு காமெடியாக தெரிஞ்சாலும் ஆனால் ஃப்யூச்சரில் அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னாலும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பின்னாடி சப்போர்ட் கிடைக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.